இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபோனில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து இப்போ ஃபோன் தான் இதுதான் இருக்குது, ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான வெப்பன் இது தான். இதை வச்சு என்னென்னவும் பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம ப்ரைவசி செட்டிங்ஸ்க்காக என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ப்ளே ஸ்டோர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ப்ளே ஸ்டோர் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. ப்ளே ஸ்டோர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு ஆப், நான் வந்து ஒரு பிக்சார்ட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் பிக்சார்ட் எடுத்துக்கிறேன். பிக்சார்ட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு வந்து ரிவ்யூஸ் வரும், அதாவது ஸ்டார்ஸ் வரும், 4.39 மில்லியன் ரிவ்யூஸ் அப்படின்லாம் வரும். அதுக்கடுத்து அந்த ஆப்போட சைஸ் 40 MB. எடிட்டர் சாய்ஸ்னு உங்களுக்கு ஒன்று வரும், அந்த எடிட்டர் சாய்ஸை பார்த்தா மட்டும் நீங்கள் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. அப்படி அந்த எடிட்டர் சாய்ஸ் இல்லைன்னா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிகாஸ் வந்து இது ட்ரஸ்டட் ஆப்ஸ். ஸோ எடிட்டர் சாய்ஸ் இருந்ததுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் நான் பிக்சார்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணிட்டதுக்கப்புறமா அது அலோவாலோ, அதுக்கப்புறமா ஃபோன் எல்லாருக்குமே தெரியும், அக்ரி டிஸ்அக்ரி அப்படிலாம் கேட்கும். ஸோ நீங்கள் பார்க்கும்போது கான்டாக்ட் அலோ கிட்டே இருந்தால் டவுட் அதோ கொடுத்துருங்க. அதுக்கடுத்து ஃபோட்டோஸ் அலோ கிட்டே இருந்தால் அலோ கொடுங்க. ஏன்னா அது எடிட்டிங் ஆப், எந்தெந்த ஆப்புக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் அலோ கொடுங்க. இப்போ ட்ரூ கலர் எடுத்துக்கிறீங்கன்னா ஃபோட்டோஸ் எதுக்கு தேவையில்லாமல் இருக்குது, ஸோ தேவையில்லை. மைக்ரோஃபோனை கேட்குறதுன்னா ஓகே, மைக்ரோஃபோன் கேமரா ஆக்சஸ் கேட்குறீங்கன்னா நோ தேவையில்லை அதுக்கு, ஸோ டோன்ட் அலோ கொடுத்துணும். ஸோ நீங்களே பார்த்துக்கணும் எதுக்கு எந்த ஒரு ஆப் எடுத்துக்கணும்னா அது எது தேவை அதுக்கு எது தேவைன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால நான் சொல்கிறேன், எடிட் சாய்ஸ் இருக்கிறத மட்டும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லை எடிட் சாய்ஸ் இல்லை, சப்போஸ் எடிட் சாய்ஸ் இல்லாத ஒரு ஆப் நான் எடுத்து காட்டுறேன். இப்போ செஸ், ஒரு சும்மா நார்மலாக ஒரு செஸ்ன்னு ஒரு கேம் எடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 4.3 ரிவ்யூஸ் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 1 மில்லியன் ரிவ்யூஸ்னு கொடுத்துருக்கான். அதை பார்த்து மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் 2.6 MB அப்படின்னு கொடுத்துருக்கான். ரேட்டட் ஃபார் 3+ அப்படின்னு தான் கொடுத்துருக்கான். பட் ஆனால் எடிட் சாய்ஸ்னு எந்த ஒரு இதுவும் காணும். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. அப்படியே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் அது கான்டாக்டையோ இல்லை மைக்ரோஃபோனையோ இல்லை வேறு ஏதாவது அலோ கேட்டிருந்தாலும் அதை நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஸோ அதை தெளிவாக சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி. மெயில் ஐடி தான் ஃபோனுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்மே. அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அதை வச்சு நீங்கள் என்னன்னாலும் பண்ணலாம். ஸோ மெயில் ஐடியை வந்து நீங்கள் எப்படி சேஃப்கார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டூ ஆத்தரைசேஷன் அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி கேட்கும். அப்படின்னு ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் பாஸ்வேர்டு போட்டணும். நீங்கள் பாஸ்வேர்டு போட்டுட்டதுக்கப்புறமா உங்கள் ஃபோனுக்கு வந்து அதை நீங்கள் அந்த மெயில் ஐடிக்கு கொடுத்துருக்குற ஃபோன் நம்பர், அந்த ஃபோன் நம்பருக்கு 6-டிஜிட் கோடு வரும். ஜி போட்டு 6-டிஜிட் கோடு வரும். அந்த 6-டிஜிட் கோடு நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறமா தான் உங்கள் மெயில் ஐடி லாகின் ஆகும். அப்படி இல்லைன்னா இன்னொரு வே இருக்குது. நீங்கள் எந்த ப்ரைமரியாக ஒரு நான் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுட்டுருக்கேன்னா இந்த ஃபோனில் தான் அது ப்ரைமரியாக இருக்குது. வேறு ஒரு ஃபோனில் நான் அந்த மெயில் ஐடியை லாகின் பண்ண போகிறேன். ஸோ அப்போ லாகின் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ட்ரைங் டு சைன் இன் அப்படின்னு மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை அடுத்து நீங்கள் என்ன அங்கே நம்பர் வரும், 36-26, அதாவது லாகின் பண்ண போகிற ஸ்மார்ட் ஃபோனில் நம்பர் வரும். அந்த நம்பரை வந்து இதில் அழுத்தணும். அப்போ தான் இது வந்து சைன் இன் ஆப்ஷன், சைன் இன் வந்து அப்ரூவ் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான வே தான் அது சேஃப்கார்ட் பண்ணுறது, ப்ரைவசி சேஃப்கார்ட் பண்ணுறது. இன்னொன்று ஃபைன் மை, ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா ஃபைன் மை டிவைஸ் அப்படின்னு ஒரு ஒன்று இருக்கும். ஃபைன் மை டிவைஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூகுள்து. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு ட்ரஸ்டடான ஆப். அதுவும் இல்லாமல் உங்கள் ஃபோன் வந்து என்ன பேட் ஃபஸ்ட்டு என்ன காட்டணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது அது காட்டும். செகண்ட் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் காட்டும். இது வேறு ஏதாவது ஒரு ஃபோனில் வந்து உங்கள் மெயில் ஐடி லாகின் ஆகிருக்கா அப்படின்றதையும் காட்டும். ஸோ அது மூலமாக உங்களுக்கே தெரியாமல் வேறு ஏதாவது ஒரு ஃபோனில் உங்கள் மெயில் ஐடி லாகின் இருந்ததுன்னா ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் சைன் பண்ணி அதாவது பேக்கப் எடுத்து வச்சுருக்கோம், ஃபோட்டோஸ் பேக்கப் எடுத்து வச்சுருக்கோம், வீடியோஸ் பேக்கப் எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஏதாவது ஒரு டிவைஸில் லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாராவது மறந்துட்டுருப்போம், அதை மறந்துட்டு வந்து யாராவது ஒருத்தர் லாகின் பண்ணும்போது, ஸோ அதை பார்க்கும்போது நம்ம கான்டாக்ட்ஸோ இல்லை நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாவது பார்த்துருவாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு ப்ரைவசிக்கு ஆபத்தானது. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃபைன் மை டிவைஸ். இது வந்து ஒன்லி ஃபார் ஸ்மார்ட் ஃபோன், அதாவது ஆண்ட்ராய்டு யூசஸ்க்கு மட்டும்தான். ரெட்மியாக இருந்தாலும் சரி, விவோ இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒன்லி ஆண்ட்ராய்டு மட்டும்தான். ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைன் மை டிவைஸ்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ ஆப்பிளுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. மெயில் ஐடி லாகின் இருந்தாலும் இங்கே கேட்கும், அவ்வளோ கேட்கும். ஸோ ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எரர் எதுவும் கொடுக்காது. ஸோ அது ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆப்பிளுக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளே ஸ்டோரில் வந்து ஒரு 600-700 ஆப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 600-700 ஆப்ஸ் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். அந்த 600-700 நீங்கள் வந்து ஆப் ஸ்டோரில், அதாவது ஆப்பிள் ஸ்டோரில் பார்க்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒன்லி ட்ரஸ்டட் ஆப்ஸ் மட்டும்தான் கொடுப்பான், அதாவது எடிட்டர் சாய்ஸ் ஆப்ஸ் மட்டும்தான் கொடுப்பான், எந்த ஆப்ஸும் கொடுக்க மாட்டான். ஃபேஸ்புக் கேமிங்னு ஒரு ஆப் இருக்குது, இன்னுமே அவன் அதுக்கு அப்ரூவ் கொடுக்கல. ஃபேஸ்புக் கம்பெனியால் ப்ரொவைட் பண்ணுற ஆப் அது, இன்னுமே அதுக்கு அவன் அப்ரூவ் கொடுக்கல. பார்த்துக்கோங்க இப்போ எவ்வளோ ஒரு ப்ரைவசி செட்டிங்ஸ் அவன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ வந்து நீங்கள் கூகுள் ஆண்ட்ராய்டில் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணிக்கணும். இது நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் ஃபோன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அண்டு எந்த ஆப்ஸுக்கு எது கொடுக்கணும், எந்த ஆப்ஸுக்கு எதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு யோசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதாவது இந்த வீடியோ, அதாவது அடுத்த வர போகிற வீக்கில் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதை சொல்ல போகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு ஒரு புது எடுப்போம். பாய்.